சார் நீங்க படுத்துக்குங்க. சார் உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நல்ல வேளை உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து இல்லாம தப்பிச்சிட்டீங்க. என் பொண்ணு விஷயத்துல நீங்க இவ்வளவு ஆர்வமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க உங்க உயிரையே கொடுக்க துணிஞ்சதுக்கு பிறகும் நான் சும்மா இருக்கிறது நல்லா இல்ல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவு சரியாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு சீக்கிரத்துல என் பொண்ணு கல்யாணம் பண்ணி நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்க போறேன். மாப்பிள பேங்க்ல வேலை பார்க்கிறாரு. ஏதோ எங்களுக்கு தகுந்த மாதிரி எளிமையான இடத்துல கல்யாணத்தை வச்சுக்க போறோம். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். உங்களை நேரடியாக கூப்பிடத்தான் நான் இங்க வந்தேன். என்ன இனிமேலும் என் பொண்ணு நீங்க நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அதனாலதான் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வருவேன். சத்தியமா வருவேன். விருந்தாளியா இல்ல மாப்பிளையா? கனவு காண்றது உங்க உரிமை. அதை நான் கலைக்க விரும்பல. ஆனா புரியாம தான் கேக்குறேன். உலகத்துல எல்லாம் அப்படின்னு ஒரு பெரிய அழகை என் பொண்ணு நீங்க பாத்துட்டீங்க. நானும் புரியாம தான் கேக்குறேன். அதான சார் உலகத்துல இல்லாத அயோக்கியத்தனத்தை நீங்க எங்கிட்ட பாத்துட்டீங்க? உங்க வசதியை பார்த்துதான் எங்களுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்காம போச்சு. உங்க பொண்ணோட எளிமையை பார்த்துதான் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க சொல்றதெல்லாம் நடைமுறையில முடியாத காரியம் சார். முடியாதுங்கிறது என் வாழ்க்கையில கிடையாது. உங்க பொண்ணு கழுத்துல இன்னும் தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னோட முயற்சி தொடரும். தட்ஸ் ஆல். நாங்க தான் எங்க முடிவை எப்போ சொல்லிட்டோமே. அது எவனோ ஒருத்த செஞ்சு தப்ப மனசுல வச்சுட்டு எடுத்த முடிவு சார். நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு வேணாம்னு சொன்னீங்கன்னா அதை நான் மனப்பூர்வம் ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா உப்ப முடியாது. சாரி. நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இது ஏதாவது ஆபத்துல தான் போய் முடியும். நான் எதுக்கும் ரெடி. எல்லாருக்கும் ஸ்வீட் வந்துருச்சா? ஹாப்பி? எதுக்கு சார் ஸ்வீட்டு? சாப்பிடுங்க சொல்றேன். சொன்னாதான் சாப்பிடுவோம். சரி சொல்றேன். என் தம்பி இல்ல அரவிந்த், அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கான். என்ன சார், இதுக்கு போய் யாராவது ஸ்வீட் கொடுப்பாங்களா? நான் கொடுப்பேன். ஏன்னா அவன் பட்ட அடியோட வேல்யூ என்னன்னு எனக்கு தான் தெரியும். புரியல சார். புரியல? பைத்தியக்காரன். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்காக தாராளமா அடி வாங்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அடி வாங்க கூடாது. என்ன மாதிரி? என்னடா அரேந்தே, இந்தா அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே? முதல்ல இதை கவனி. திருப்தியா? ஏன்டா நீ அடி வாங்கினதுக்கே நான் தான் காரணம் மாதிரி சொல்றியாடா நீயே. ஒரு ஐடியாவது உருப்படியா பண்ணிருக்கா நீ? உருப்படியா ஒரு ஐடியாவது குடுத்துருக்கா நீ? அடுத்த தினம் எல்லாம் சொல்லு. அப்பாவி, இந்த உரம் வாங்கிருக்கிற இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா நீ? நீ வாங்காத உதவியா நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா. பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான். கூட இருந்து கழுத்து எடுக்கிறாரு. அட அவன்லாம் ஒரு ஆளுன்னுட்டு. ஏன்டா உன் குடும்பத்துல எப்படா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிறக்கிறாங்க? நான் மட்டும் நினைச்சா உன் மாமன் நம்ம பசங்களை விட்டு பார்ட் பார்ட்டா கழட்டி ஸ்டாம்ப்லாமே பார்சல் பண்ணி வந்துருமா? ஜாயின் சம்பத்தம் சும்மாவா? அன்னைக்கு எப்படி அந்த ஆளையும் அவர் பொண்ணையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வாசல நிக்க வச்சு அசியப்படுத்திடல? ஜாயின் சம்பத் சூப்பர் ஆள்ரா. இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியாவோட தான் வந்திருக்கிறான். என்ன? இமீடியட்டா நேரா அந்த பொண்ணை போய் பாக்குறேன். எங்க? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு சொல்லு. மாப்பிள்ள, பாபா உங்களுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையா? ஒண்ணுல மாமா, ஸ்கூட்டர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். மாப்பிள்ள, என் பொண்ணு செஞ்ச புண்ணியம் தான் உங்க உயிரை காப்பாத்திருக்கு. நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. ஒரு பத்து நிமிஷம் எனக்கு தனியா வேலை இருக்கு. போயிட்டு வந்துறேன். சரி கண்ணாடி தம்பி, கொஞ்சம் கீழே வரீங்களா? நீங்க போயிட்டு வந்துருங்களேன். உங்ககிட்ட தானே வேலையே. அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்டுல சிரிச்சப்பே நினைச்சேன் எப்படியும் நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வரீங்களா? சொல்லிட்டு வந்துடுறேன். இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இன்னும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி போயிட்டு வேலை இருக்கு. போலாமா? நான் இங்கே இருக்கேன். நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் குளவு உயிரா வந்தா கூட சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, சேர்த்துக்குங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும், ரத்த காயமா உள்காயமா? யாரும் அடிக்க போறீங்க? பொண்ணத்தாண்டா. என்ன அடிச்சுக்கா? உன் மாப்பிள்ள கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, மாப்பிள்ள கிட்ட சொன்னேன்னா உன்னை கொன்னே போடுவேன். இப்ப எது முக்கியம், உயிரா இல்ல அடி வாங்குறதா? என்ன அனாவசியமா அடிக்கிறீங்க? இல்லடா, உன்னை நான் அவசியமா தான் அடிக்கிறேன். ஏண்டா டேய், உன்ன மாதிரி எத்தனை டக்கால்ட்டி வேலை பண்ற பையல்களை நான் பாத்திருக்கேன். என்கிட்டயே டக்கால்ட்டி வேலை பண்றியா? நர்சம்மா? நர்ஸ் இல்ல, டாக்டர் இல்ல. ஏண்டா, சாந்தி தியேட்டருக்கு முன்னால செகண்ட் ஷோ ஓடுற நேரத்துல என் பொண்ணோட என்ன கொண்டு போய் நிக்க வச்சிட்டே பார்த்தவன் எல்லாம் என்ன என்ன நினைச்சிட்டு போயிருப்பான்? அங்க சென்டிமெண்ட் படமா ஓடுது? இல்லையே, நான் பார்த்தது சண்டை படமாச்சு. அது ஒருத்தன் குத்தாம பாரு. ஐயோ, தெரியாம செஞ்சாங்க. என்னைய விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன். சார் சார், பா விடுங்க சார், இந்த அடி அடிக்கிறீங்களே. யோ யோ யோ, யாரும் அந்த பக்கம் போவாதீங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிறேன்?
கேட்டா பல்லு உதிர மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள் நம்மளடி பாரா? அந்த ஆளு நல்லவரியா? அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறானு அவன் அடிப்பா நம்பல. என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமான்னு போயிடணும். இந்த டைலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது. இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தவன் தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வரமாட்டாங்கடா? கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க, நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க? நான் ஓரமா வச்சு உதப்பேன், ஓட விட்டு உதப்பேன், நடக்க விட்டு உதப்பேன். அதை கேட்க நீ யாருடா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமான்னு இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கள. அரவிந்தே! என்னது இது? அரவிந்தே, அரவிந்தே, என்னடா பாக்குற நீ? இன்னைக்கு டிஸ்சார்ஜா? நான் அட்மிஷனு பாத்தியா? எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது. சாயந்தரம் 6 மணிக்கு. ஐயோ, 6 கூட காட்ட விடாம பண்ணிட்டானே. 6 மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி. சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, வாழ்க்கையெல்லாம் எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. உன்ன மனைவி அடினு ஆசைப்பட்டேன், தப்பா? மரியாதையா வழி விடுறீங்களா? இத பார், இந்த காயத்தை பார், இதெல்லாம் கடைசிது ஒன்னாலதான் தாங்கிக்கிட்டேன். என்ன சார் ஆச்சு? போன் பேசிட்டு ஒரு பொண்ணு கைய பிடிச்சிட்டு சார். ஹலோ, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. அப்புறம் அந்த பொண்ணு கைய பிடிச்சிருத்த சார்? அந்த பொண்ண லவ் பண்றியா? அதுக்கு இந்த இடம் கிடைச்சதா? யோ, கேரிய வண்டியில சார். நல்லா கவனிச்சிட்டேன், பையன் உள்ளதா இருக்கிறான். ரத்ன சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க எதுக்கு இருக்கிறோம். அருண், யாரையும் என் தம்பி அரெஸ்ட் பண்ணது? சார், இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க குற்றப்படக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? தப்பண்ணவனா ஜாலியா வெளியே உலாத்திட்டு இருக்கான், ஒரு நல்லவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்கிறீ. நீங்க சும்மா இருங்க தம்பி, அவங்க அவங்க கடமையே செய்யறாங்க. இவர்கிட்ட என்ன சார் பேச்சு? அந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து விடுங்க. வெளியில பொம்பளைங்க தைரியமா நடக்கணும்னா இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ளதா இருக்கணும். அப்படி எத்தனை பொண்ணுகள் அவன் நடுவுல கிடைச்சு? முதல் தடவை அந்த பொண்ணு தனியா இருக்கும் போது இவன் அட்டம் பண்ணிருக்கான். ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தப்பான என்ன தொடர்ந்த பொண்ணு அவன் பாக்கல சார். அந்த பொண்ண அவன் உண்மையாவே நேசிக்கிறான் சார். அந்த பொண்ணு இவனை நேசிக்கலையே. லவ்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். லவ் பண்ண வரவங்கள கொலை பண்ண வர மாதிரி நினைக்காதீங்க. இந்த லவ் இருக்கு, இதெல்லாம் போய் இவர்கிட்ட சொல்லிட்டு இந்த வயசு மேல தான் இவர் லவ் பத்தி தெரிஞ்சு போறாரா? ஹலோ, என் தம்பியை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. மாணிக்கம், அந்த ஆளை வெளியே விடு. அரவிந்த், வாப்பா. தம்பி, இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்க. சும்மா
எனக்கு எரியுது. உன்னை உழைச்சதுல தப்பே கிடையாது. என்ன பாக்குற, உன்னை 6 மாசம் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிருக்கணும். ஹலோ, எல்லாம் மீறி பேசாதீங்க. எனக்கு உதவி செஞ்சீங்க, ஒரே காரணத்துக்காக கண்டபடி வளராதீங்க. வளரல் சரி, இதான் ஒரு பொண்ணை லவ் பண்ற முறையா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எந்த கூமட்டத்துல இப்படி ஒரு ஐடியா கொடுத்தான்? பின்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நேரா அவள்கிட்ட போய் சாஷ்டாங்கமா கால விழுந்து, அம்மா தாயே நான் உன்னை நேசிக்கிறேம்மா, என்ன ஏத்துக்க அப்படின்னு கேள்வி சொல்றீங்களா? போங்க சார். பொண்ணு கணத்துல அற வாங்குறது இல்ல காலில் வந்து கெஞ்சிருது, இதை ரெண்ட தவிர வேற எதுவும் தெரியாத. உங்க ஃப்ரீ அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, நீங்க போலாம். அரவிந்த் என்ன சொல்ல வந்தா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். காதல பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? வாட் டு யூ நோ அபௌட் லவ்? யூ நோ நதிங், நதிங், அப்சல்யூட்லி நதிங் ஐ அம் ஷூர். எனக்கு தெரிஞ்சவங்க கூட காதல பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார்? குறுகிய காலம் தான், ஆனா நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பாருங்க அந்த இன்விடேஷன் பாருங்க, இந்த மரத்தனத்துக்கு எல்லாம் காரணம் இந்த இன்விடேஷன் தான். பிளட்டி இன்விடேஷன் வாணியா வாணி. அரவிந்த் வில் யூ ஸ்டாப் இட்? Do you know the value of love? இந்த இன்விடேஷனோட வேல்யூ உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் அடிக்க முடியல தான் பைத்தியக்காரன் அழைஞ்சிட்டு. எனக்கு காதலோட சுகமும் தெரியும், அதோட சோகமும் தெரியும். எல்லாரையும் போலதான் என்னோட காதலோட ஆரம்பமும் இதமா தான் இருந்துச்சு. வண்டி எங்க போகுது? டவுனுக்கு போகுது சாமி. ஆமா, இந்த பானையில என்ன இருக்கு? எல்லாம் கூழ் பானைங்க சாமி. கூழ் பானைங்களா? ஆமா, ரெண்டு பேர் சாப்பிடறதுக்கே இவ்வளவு கூழ். எங்களுக்கு இல்ல சாமி, பக்கத்து ஒரு அம்மங்க எனக்கு திருவிழா. எது இந்த பசியா வர ஏழைங்களுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துவாங்களா? அதை சொல்றியா? சரியா சொன்னீங்க சாமி. ஏதோ வாட வீசுற மாதிரி இல்ல? அது காய்ச்சல் என்ன இல்லாச்சிங்களா? கூழ் புளிச்சு போச்சுங்க. ஓஹோ, இல்ல இந்த ஏரியால யாரோ கலாச்சாரம் எங்காச்சு 10-15 கிராம் சப்ளை பண்ணிருக்காங்க தகவல் வந்துருக்கு. நேற்று கூட ரெண்டு பேர் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்களாம். உங்களுக்கு எதுக்கு? நீங்க கூழ் காய்ச்சி ஊத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பெரிய வாங்க, உங்களதான் வாங்க. பாவமா இல்ல, பசியோட இருப்பார் போல இருக்கு. இந்த மாரியம்மா கூழ் ஊத்துறதும் இவருக்கு ஊத்துறதும் ஒண்ணுதான். கொஞ்சம் ஊத்து. ஐயோ, சாமிக்கு படைச்ச பிறகுதான் மத்தவங்களுக்கு ஊத்தணும்னு எங்க பெரியவர் சொல்லியிருக்காருங்க. யார் இந்த பெரியவர்? அவர் செய்யற தான தர்மத்துக்கு எல்லாம் பேர் எதிர்பார்க்கறது இல்லைங்க, அதனால அவர் பேர் சொல்றது இல்லைங்க. ஓஹோ, இந்த காலத்துல இவ்வளவு பெருந்தன்மையான மனிதரா? நல்லா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவர் கோச்சுக்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்து. ஊத்துறா, ஊத்துறே. முதல்ல கொஞ்சம் கூழ் ஊத்த சொன்னல, ஊத்திருந்தா அந்த பெரியவர் பிடிச்சு கொடுத்துருப்பாரா? வண்டிய பள்ளத்துக்கு திருப்பு. தள்ளடே. இதுக்கு பேரு தானே புத்திசாலித்தனம். பாத்தீங்களாடா, போலீஸ் கிட்ட மாட்டாம எவ்வளவு சாமர்த்தியமா தப்பிச்சுட்டு வந்திருக்கானு. உங்க எல்லாரையும் விட பயங்கரமான கில்லர் டிரைவர். ஆமா, நீ ஓடி வரும்போது வழியில ஏதாவது கிணறு பாத்தியா? இல்லைங்க. ஏதாவது தண்டவாளம் பாத்தியா? அதை தாண்டிதாங்க ஓடி வந்தேன். அப்போ ட்ரெயின் ஏதாவது போயிருக்குமே? போச்சுங்க. தலைய கொடுக்க வேண்டியதானே? நீ எல்லாம் என்ன உயிரோட இருக்க? ஒரு காரியத்தை சொன்னா ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல வந்துட்டானுங்க. ஏயா, அந்த இன்ஸ்பெக்டர் கவர் கொடுக்க சொன்ன குடுத்தியா? குடுத்தானுங்க, வாங்க மாட்டேன்ட்டாரு. இதே முதல்ல என்கிட்ட சொல்ல. சரி சரி, வக்கீல பார்த்து ஜாமீன் எடுக்கிறது ஏற்பாடு பண்ணு. டேய் ஏனுங்க, யாராவது வந்து பெரியவர் எங்கன்னு கேட்டா இவரு தான் பெரியவர் அனுப்பி வை. சரிங்க, எல்லாம் தண்ட சோறுங்க. இவன் இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான், இவனால அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற 50 பேரும் கெட்டு போறாங்க. கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம்.
இந்து நான் வரேன். ஹாய் பாப்பா, இங்க வா, ஓடி வா. என்னங்க சார்? அதோ போறாங்களே, ஆரஞ்சு படம் கட்டிட்டு வெள்ளைய அழகா ஒரு டீச்சர், அவங்கிட்ட நான் பேசணும்னு சொன்ன சொல். சரிங்க சார். டீச்சர், அவரு உங்க கூட கொஞ்சம் பேசணுமா? யாரு? அதோ இருக்காரு அவரு. அவர் யார் எவருன்னு எனக்கு தெரியாது. அறிமுகம் இல்லாத யாரோடய நான் பேசதில்லைன்னு போய் அவர்கிட்ட சொல்லு. சரியா டீச்சர். அந்த டீச்சருக்கு உங்களை யாருன்னு தெரியாதான். அதனால முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் பேச மாட்டாங்களாம். ஓஹோ, பேச மாட்டாங்களா? பாத்து எத்தனை முறை சொல்லிருக்கேன், நான் வர்க் பண்ற ஸ்கூல் முன்னாடி வந்து நிக்காதீங்க. வந்தானே யாரா தப்பா நினைப்பாங்க? ஓஹோ, அதாவது நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க பேர் மட்டும் கெட்ட கூடாது. அதானே உங்களால எனக்கு கெட்ட பேர் வந்தா அத நான் பெருசாவே நினைக்க மாட்டேன். ஆனா என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்க செய்யற உத்தியோகத்துக்கும் அது நல்லது இல்ல. இத பாருங்க, உங்களை பத்தி யாருமே எப்பவும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? சே, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? தெரியாம போச்சே. சரி, கோச்சுக்காத. இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பொண்ணான நேரம்லாம் வேஸ்ட் ஆயிரும். நம்ம ரெண்டு பேரும் சினிமாக்கு போறோம். நமக்காக ஸ்பெஷலா ரெண்டு சேர் போட்டிருக்காங்க, தனியா தான் உட்காந்து பாக்குறோம். அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஏன்? ஒரு சிட்டே உட்கார்றது, தொட்டு தொட்டு பேசுறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ம், தெரிஞ்சு போச்சு. நம்ம காதல் சுத்த சைவம், வெஜிடேரியன். அப்படி இருக்கிறதா நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. என்ன பொறுத்த வரலும், ஒரு பொண்ணு கழுத்துல ரெண்டு முடிச்சு போட்டப்பறம் கூட ஒரு ஆணோட கை அவன் மேல படக்கூடாது. மூணாவது முடிச்சு போட்ட பிறகுதான் அவன் கையை அவன் மேல படணும். அடே எங்க அப்பா, கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திக்கிறதுனா எங்க? எங்க வீட்டுல. உங்க அப்பா சம்மதிப்பாரு? சம்மதிப்பாரு, நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படின்ற நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அப்பாவை பார்த்து பேசுறேன். தம்பி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களை மாதிரி ஒரு பையனை புருஷனை அடையறதுக்கு என் பொண்ணு இந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் சார் நடக்காது? உங்களை விரும்புறேன், உங்க உத்தியோகத்தை வெறுக்கிறேன். எதுக்காக? எந்த நேரமும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய உத்தியோகமா அது இருக்கிறதுனால. என் கண்ணு முன்னாடியே ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய விரோதிங்க அடிச்சு கொண்டதை நான் பார்த்தேன். அப்புறம் தான் என்ன முடிக்க வந்தேன். தவறான முடிவு சார். எந்த உத்தியோகத்தில் சார் ரிஸ்க் இல்லை? ஏசி ரூம்ல உட்காந்து கையெழுத்து போடுறான், மார அடுப்புல செத்து போயிடறான், ரோட்ல சும்மா நடந்து போறான், தடிக்கு வந்து செத்து போயிடறான். அதெல்லாம் விபத்து. விபத்து தான் சார். நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, அது எங்க டிபார்ட்மெண்ட்ல ஏற்பட்ட விபத்து. அப்படிதான் நாங்க அதை எடுத்துக்கிறோம் சார். ஒரு கடமை தவறாத போலீஸ் ஆஃபீஸர் எப்படி செத்தாலும் அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை தான் சார். என் பொண்ணு வீட்டோட பெருமையா விதவையா இருக்கிறத விட இன்னொருத்தர் வீட்டுல போய் சந்தோஷமா சுமங்கலியா வாழறதான் நான் விரும்புறேன். அப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவருக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா. ரொம்ப நல்லா இருப்பா, போய் சொல்ல மாட்டாரு, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுப்பா, நம்புங்கப்பா. யார் சொன்னது? அவர்கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு சார். தொழில ரொம்ப நாணயமா இருக்கிறது, உத்தியோகத்துல அவரே நேரடியா எல்லா விஷயத்திலும் ஈடுபடுறது, சம்பளம் மட்டுமே வாங்குறது. அப்படின்னா நேர்மையா இருக்கிறது தப்புன்னு சொல்றீங்க? ஆபத்துன்னு சொல்ல வந்தேன். எனக்காகவோ என் பொண்ணுக்காகவோ உங்களை நீங்க மாத்திக்க வேணாம். தம்பி, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உங்க காக்கி கலர் எனக்கு பிடிக்கல. காக்கி கலர் உங்களுக்கு பிடிக்கல? ஆமா. சரி சார், நான் வரேன். எங்க இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க? நான் ஒரு முடிவு எடுத்தாச்சு. உங்க அப்பா உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. அவருக்கு பிடிக்காத கலர் அவர் சொல்லிட்டாரு, உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு. ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்ல. மஞ்சள்.